நிச்சயதார்த்தத்துல பொண்ணுக்கு தலைக்கு வச்சுக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பூ கொடுப்பாங்கல்ல, ஆமா இந்த பூவை நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். நீ பூ வாங்கி வச்சிருக்கியா? என்ன ப்ரோ சொல்ற? இந்த நிச்சயதார்த்தத்துல நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். சூப்பர். அது இந்த வீட்ல என் பொண்ணு வாழ போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள வெளியில போயிருக்காரா? இல்ல, மாடியில தான் இருக்கான். உமா, அத்த நீ போய் ஆதி கிட்ட மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்க. ஆதி மாமா, மித்ராக்கு அவட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, பெரியத்த உங்களை கீழே வர சொன்னாங்க. வரம்போ. ஆ சரிங்க மாமா, சீக்கிரம் வந்துருங்க. என்ன அது, கீழே உங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க சொல்லிட்டு உங்க அம்மா ஆள் விட்டு அமுச்சு விட்டுருக்காங்க, நீ என்னடா இப்படி ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இருக்க? ஓ மாப்பிள்ள கெத்து. நடத்து நடத்து, நீ நடத்தாதி. ப்ரோ, அம்மா வேற கூப்பிட்டு அமிச்சிருக்காங்க, போகலாம். செமையா டென்ஷன் ஆயிருவாங்க. நீ எந்திரிச்சு வா, நம்ம போலாம். எனக்கு மாமியார் இல்ல, மாமனார் மட்டும்தான் இருக்காரு. அவர் இன்னும் வந்திருக்க மாட்டாரு. நான் எதுக்கிட்ட மித்ராவோட அப்பா அம்மாவை பார்க்கணும்? என் மாமனார் வரும்போது தானே கீழே வரும். சரி ப்ரோ, சூப்பர். இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். வணக்கம் மேடம். வா பாலா, உள்ள வா. வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம். நான் பார்வதிக்கு முடிவு பண்ணிருக்கிற மாப்பிள்ள இந்த பாலா. இது பாலாவோட அப்பா அம்மா. ஓ வணக்கம் சார். வணக்கம். ஆதி ஏன் கீழே வர்றதுக்கு இவ்வளவு லேட் பண்றாரு? ஷாம், ப்ரோ சொன்ன மாதிரியே அவங்க மாமனார் வந்த டைமுக்கு கரெக்டா ப்ரோ ஷார்ப்பா வந்துட்டார்ல. ஆதி யாரு சொல்லி அடிக்கிறதுல கில்லியாச்சே. ப்ரோ அதான் நீங்க சொன்ன மாதிரியே மாமனார் வந்துட்டார்ல, அப்புறம் கிளம்பலாமே.
சுந்தரம். அம்மா உள்ள வா. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? சரிங்கம்மா வாமா. பார்வதி வணக்கம்மா. வா ஆதி, மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஆமா ஆதி, இவங்கதான் உன்னோட வருங்கால மாமனார் மாமியார். இதுதான் என் மூத்த பையன் ஆதித்யா. வணக்கம் மாப்பிள. ஏற்கனவே உங்களை நாங்க போட்டோல பாத்திருக்கோம், இப்பதான் நேர்ல பாக்குறோம். உங்களுக்கும் என் பொண்ணு மித்ராவுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜோடி பொருத்தம் மட்டும் இல்ல, ஜாதக பொருத்தம் கூட ரொம்ப நல்லா பொருந்திருக்கு. பார்வதி ஜாதகத்தை மித்ரா ஜாதகம் மாத்தி கொடுத்துருக்காங்கம்மா. இந்த உண்மையை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். அது என் ரெண்டாவது பையன் அருண். வணக்கங்க. வணக்கம் சின்ன மாப்பிள. அது ஷியாம், ஆதியோட ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சரி, எல்லாரும் வந்தாச்சு இல்ல? கோவிலுக்கு கிளம்பலாமா? போலாம்மா. ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்து. சரிம்மா. வனஜா, எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சாச்சு இல்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சுக்கா. சரி, எல்லாரும் கிளம்புங்க. தைரியமோ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் காரணம். என் நம்பிக்கை பலிக்கணும். எனக்கும் பெரியக்கும் கல்யாணம் நடக்கணும். பெரியயா எனக்காக வாங்கி வச்சிருக்கிற குண்டு மல்லி பூ எனக்கே வந்து சேரணுமா? அதுக்கு நீதாம அருள் புரியணும் தாயே. அம்மா அங்க வேமா. அந்த
தட்டெல்லாம் ஒன்னா வைங்க. இந்த தட்டை இந்த பக்கம் வைமா. எல்லாம் கரெக்டா வச்சிடுங்க. நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். அப்படி நாளைக்கு இந்த பூ உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நீயும் நானும் தான் ஒன்னா சேர போறோம்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். அந்த குண்டுமல்லி பூவையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. ஆதி வாங்கின அந்த பூவை உனக்கு வந்து சேரணும்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கியா? எனக்கு எப்படி உங்க ரகசியம் தெரியும்னு பாக்குறியா? உன்னை பத்தின ரகசியத்தை நான் தேடிக்கிட்டுதான் இருக்கேன் மித்ரா. அத கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு காட்டுறேன். நேத்து நைட்டு நீயும் ஆதியும் கார்ல வந்து இறங்குனதையும் பார்த்தேன். நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். அந்த குண்டுமல்லி பூவை மட்டும் உனக்கு வந்து சேர நான் விடவே மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு சமையல்காரிக்கு உன் அப்பா மாதிரி ஒரு டிரைவர் மாப்பிள்ளையோ இல்ல செக்யூரிட்டி மாப்பிள்ளையோ தான் பொருத்தமா இருக்கும். பாலா மாதிரி இன்ஜினியர் மாப்பிள்ளையே அதிகம். அத விட்டுட்டு உனக்கு ஆதி கேக்குதா? நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காத. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அந்த குடும்பத்துல நல்லவங்க தான் வாழ்க்கப்பட முடியும். உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நீ கண்டிப்பா அகில அம்மாவுக்கு மூத்த மருமகளை ஆகவே முடியாது. எங்கிட்டே சவாலா? ஆமா சவால் தான். பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க உள்ள போய் உட்காரலாம். பிள்ளையரை கும்பிட்டு வந்துற மாமா. நல்ல விஷயம் தான். டேய் கணேஷா இங்க வாடா. வாடான்னு சொல்றேன்ல. டேய் கணேஷா மாமாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போ. என்ன சொன்னது காதல விடல? மாமாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போ. உன்னை பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன கோவம்? எங்க அப்பா மேலதான் கோவம். அப்பா மேல கோவமா? என்ன கோவம்? உன்னை திட்டினாரா ஏதாவது? உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் என்ன பிடிக்கல? நீங்க எங்க அக்காவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு மாப்பிள்ள. உனக்கு வாய் அதிகமா போயிடுச்சுடா. கோயில் கூட பார்க்க மாட்டேன். மாமா விடுங்க. சின்ன பையன் ஏதோ மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். அதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு பாத்தியாடா. இப்படி தங்கமான மாப்பிள்ளைய பார்த்து பிடிக்கலன்னு சொல்ற. அவன் அப்படி சொன்னதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ என்ன மாமா இது, பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி நீங்க வாங்க, உங்க கூடவே நான் வரேன். பரவாயில்ல மாமா, நீங்க போய் மத்த வேலையை பாருங்க, நான் போய் சாமி கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நம்மளால பாக்குறதுக்கு வந்தா இவ எங்க இருக்கிறானே தெரியலையே. சிந்து
என்னை இப்படி சந்து சந்தா தேட விட்டிய, எங்க இருக்க? டேய் கணேசா, இங்க என்ன பண்ற? ஏன்டா அழுகுற? அப்பா திட்டாரு. அப்பா திட்டாரா? நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணல. அக்காவுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு மாப்பிள்ள கிட்டயே சொல்லிட்டேன், அதனால அப்பா திட்டாரு. அப்படியா? ஐயோ, அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்கு. அக்காவும் பெரியாவும் ஒன்னு சேர மாட்டாங்க போல இருக்கு. கணேசா அழுகாதரா, உங்க அக்காவை ஆதி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான்டா. கண்டிப்பா ஆதிக்கும் உங்க அக்காவும் கல்யாணம் நடக்கும். நிஜமாதான் சொல்றீங்களா? அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் கணேசா. நீ வேணா போய் ஆதிட்ட கேட்டு பாரு. ஆதி அங்க போன் பேசிட்டு இருக்கான், அங்க போய் கேளு. சரி, நான் போய் பெரிய கிட்ட கேக்குறேன். நம்மால எங்க போச்சுன்னு தெரியலையே, அப்படி போய் தேடி பாப்போம். சிந்து, என்னடா ஆச்சு எனக்கு அம்மா இல்லம்மா என்னோட அக்கா வந்தா நான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அக்கா உங்களதான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கு உங்க கூட அக்காவுக்கு கல்யாணம் ஆகலன்னா என் அக்கா உயிரே விட்டுருவா மாமா அமைதியாவே இருக்கீங்களே மாமா. இல்ல, இப்ப இங்க நடக்க போற நிச்சயதார்த்தம் சும்மா பேருக்குதான். எனக்கும் அக்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ அழாத. நிஜமா தானே மாமா சொல்றீங்க? ஆமாண்ட கணேஷா, உன்ன மாதிரிதான். உன் அக்கா பார்வதியும் நிச்சயதார்த்தத்தை நினைச்சு பயந்துட்டு இருந்தா. உங்க அக்காவுக்கு தைரியம் கொடுக்க நான் குண்டுமல்லி வாங்கி வச்சிருக்கேன். நான் வாங்கி வச்சிருக்க அந்த குண்டுமல்லி தட்டு மாத்தும் போது கரெக்டா உங்க அக்கா கைக்கு வந்து கிடைச்சா கண்டிப்பா நாங்க தான் ஒண்ணு சேருவோம். எங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். மித்ராமா தட்டும் பார்வதி தட்டும் எங்க இருக்கு? இந்த தட்டு மித்ரா மாதமா? சரி, இந்த தட்டு பார்வதி. இது எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, ஓகே, அப்ப சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க. சரி, வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க.